விமன்ஸ் பிக் பாஸ் லீக் 2022 நைன்த் மேட்ச் பிரிஸ்பன் ஹிட் மெல்பர்ன் ரெனகேட்ஸ் கண்ணே நடக்க போது அதோட ஃபேன்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். மெல்பர்ன் ரெனகேட்ஸை பொறுத்தவரை முதல் மேட்ச் வெற்றியோட தொடங்கி இருக்காங்க. பிரிஸ்பன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் முதல் போட்டியில் தோல்வி, இரண்டாவது போட்டியில் வெற்றி அப்படின்னு தொடங்கியிருக்காங்க. October 18, 2:30 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 10 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் டீம் ஃபேன்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். பிரிஸ்பன் ஹீட் அதே 14 மெம்பர் ஸ்குவாட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன மேட்ச் ஷாக்கிங்காக கிரேஸ் ஹாரிஸை வெளியில் வச்சாங்க. இந்த மேட்ச்சு அவங்க உள்ளே வர்றாங்களா, போன மேட்ச்சு போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லை. பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு. ஏன் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்கிறேன்னா, அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த எல்லி ஜான்ஸ்டன் செம்மையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. போன மேட்சில் விமன் ஆஃப் த மேட்சாகவும் இவங்க தான் இருந்தாங்க. அதனால் ஓப்பனிங் பொசிஷனில் எல்லி ஜான்சன் தொடர்றதுக்கான வாய்ப்பு வித் ரெட் மைனிங்கிறது பார்க்கணும். இங்கே கிரேஸ் ஹாரிஸ் உள்ள வர பட்சத்தில் மிடில் ஆர்டரில் துணிக்க பார்ப்பாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்லேயே கிரேஸ் ஹாரிஸ் மிடில் ஆர்டரில் தான் இறங்குறாங்க அப்படின்றது இருக்குது. இந்த இடத்துல கிரேஸ் ஹாரிஸ் பாசிபிளாக சார்லி நாட்டை ரீப்ளேஸ் பண்ணலாம். கிரேஸ் ஹாரிஸ் அவைலபிளாக இருக்கிற பட்சத்தில், ஆனால் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல 14 மெம்பர் ஸ்குவாட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, மாற்றம் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் கிரேஸ் ஹாரிஸோட அவைலபிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பர்சனல் ரீசனாக என்ன ரீசன், ஏன்னா அவங்க வெளியில் போகிறதுக்கோ ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்போ பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆன் டைமில் பார்த்துக்கலாம். அப்படி வந்தாலும் பேட்டிங் ஆர்டரில் ஏதாவது மாற்றம் இருந்தால் உங்களுக்கு நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன், பார்த்துக்குங்க. ரெட் மைனி குயிக்கான இன்னிங்ஸ் அப்படின்றது கொடுக்காட்டியும் ஸ்டெடி இன்னிங்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஜார்ஜியாவோல், கெர்ரு, கிம்மின்ஸு இவங்களாம் டீசெண்டான பேட்ஸ்மேன். ஃபார்ம் பேஸில் ஜார்ஜியாவோல் பரவாயில்ல, கெர்ரை பொறுத்த வரைக்கும் செம ஃபார்மில் இருக்காங்க. போலிங்லேயும் டீசெண்டாக இருக்க முடியும். முழு ஓவர் கோட்டா வீசுறதுக்கான வாய்ப்பு, ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு பார்க்கும்போது 6வது இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த வகையிலே பெஸ்ட்டாக பார்க்கலாம். லாரா கிம்மின்ஸ் குயிக்காக அடிக்கணுங்கிற முன்னாடி இருந்த அந்த மோடு வந்து இப்போயும் இருக்குது, இன்டென்ட் இருக்குது, ஆனால் பவர் இருக்கா அப்படிங்கிறது கொஷின் தான். ஈஸியாக மாட்டிக்கிறாங்க. சார்லி நாட்டு பார்க்கலாம் இருக்காங்களான்னு, ஆனால் டீசெண்டான பிளேயர், ஸ்டெடி பிளேயர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சில நேரத்தில் ஹேண்டியாக போல் பண்ண முடியும். விகாலா ஹிங்லி ரைட் ஹேண்ட் பேட்டிங் டாப் ஆர்டரில் இறங்கி பார்த்துருக்கோம், பட் பர்ஃபார்மன்ஸாக டவுன் ஆகிருக்கா. ஆனால் அதே நேரத்தில் இங்கே டாப் ஆர்டரில் இருக்கிற பிளேயர்ஸ்லாம் விட்டுட்டு உங்களை மேலே இருக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் விகாலா ஹிங்லி இங்கே தான் இறங்குவாங்க. ஜெஸ் ஜெனசன் எனி டைம் ஹிட்டிங் வேணும் அப்படின்னா அவங்க மேலே அனுப்பப்படுவாங்க, அவங்க எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஜெஸ்கரு, ஹேங்காங்கு, சிப்பல் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங். செஸ்கரை பொறுத்த வரைக்கும் செம்மையான போலிங், இன்டர்நேஷ்னல்லையும் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நிக்கோலா ஹேங்காங் ரைட்டா மீடியமு இனிஷியல் ஓவர் வீசுகிறாங்க, இந்தளவுக்கு சூப்பர்னு சொல்ல முடியல. கிரேஸ் சிப்பலை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஓவர் கொடுத்தா பெட்டராக இருக்கும், பட் கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறாங்க, பார்க்கலாம். மெல்பர்ன் ரெனகேட்ஸும் அவங்களோட 13 மெம்பர் ஸ்குவாடை மாற்றலை. 11 பெருசாக மாறாது. போன மேட்ச் வின்னிங் காம்பினேஷன் ஆடாது, அதோட தொடருவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. மெலனிக்ஸு டீசெண்டாக விளையாடுறாங்க, ரீசன்ட் ஃபார்ம் செம்மையாக இருக்குது. ரீசெண்டாக ஒரு ஓடிசி ஒன் டே கிரிக்கெட்டில் ஓடிடி டொமஸ்டிக் மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி அடித்தாங்க, அது ஒரு கான்ஃபிடென்ட். போன மேட்சும் பார்த்திங்கன்னா 4 விக்கெட் ப்ளஸ் அரௌண்ட் 30 அப்படிங்கிற ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க, அதையுமே பார்க்கலாம். ஹெலி மேத்யூஸு பெருசாக இன்னிங்ஸ் பில்டிங் இப்போ ரீசன்ட் டேஸில் குறைஞ்சிருக்கு, ஒரு கன்சிஸ்டண்டாக விளையாண்ட காலெல்லாம் இருந்தது. பவுலிங்கில் டீசெண்டாக பண்ண முடியும், ரெண்டுமே பண்ணுறதுனால ஒரு ஹேண்டியாக பார்க்கலாம். ஜோசி டூலி பவர் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, க்ளவருக்கு கெஸ்ஸாக பண்ணுவாங்க, பட் இவங்களும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்றத சொல்லிடுறேன். யூ ஜோன்ஸு ரீசன்ட் டேஸில் சொதப்பல் சொதப்பல்னு கண்டினியூவாக இருந்துகிட்ருக்கு, தொடர்ந்து வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை. போலிங்லேயும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு காலத்தில் பெரிய இன்னிங்ஸுக்கு பேர் போனவங்க, கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு பேர் போனவங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இது ஒரு 1 இயர் பிஃபோர் அப்படின்றலாம். கார்னி வெப்பு டீசன்ட் பிளேயர், நல்ல ஹார்டு ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, பவுலிங்லேயும் பண்ண முடியும், பட் பவுலிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. கார்லி லீசன் ரைட்டாக மீடியமு இவங்க ஒரு சில ஓவர் வீசலாம், பார்க்கலாம். சாரா கைட்டு நல்ல போலிங் இருக்குது. அடிலைட் சைக்கிள்ஸுக்கு ஸ்லாகில் வீசி நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றது இருக்குது. இவன் இந்த டாப் விக்கெட் டேக்கரில் இவங்களும் லிஸ்ட் அவுட்டில் இருக்காங்க. ரியான் ஓடனால் ரைட்டாக மீடியமு ஒரு ஸ்லோயர் பால் வேரியேஷனில் நல்லா பண்ண முடியும், பட் பவுலிங் கொடுப்பாங்களாங்கிறது கேள்வி. ஜார்ஜியா பிரஸ்ட்விஜு ரைட் ஆம் மீடியமு சப்னின் இஸ்மாயில். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சப்னின் இஸ்மாயில், ஜார்ஜியா பிரஸ்ட்விஜு, சாரா கைட்டு, ஹெலி மேத்யூஸு, சோஃபி மெலனிக்ஸ் இவங்க தான் அதிகமான ஓவர்ஸ் வீசுகிறாங்க. மற்ற போலர்ஸ் நான் சொன்னது எல்லாமே 1-2 ஓவர் ஹேண்டியாக தள்ளுறதுக்காக போடலாம் அப்படின்றதுக்கு. இவங்களே யாராவது அடி வாங்கினா
அவங்களுக்கு ஓவர்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஃபால்கனர் ஹைவார்டு இவங்க ரெண்டு பேரும் பெஞ்சில் தான் இருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மெக்கையில் நடக்குது, மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. 20 T20 டொமஸ்டிக் உமன் மேட்ச் நடத்தியிருக்காங்க. 11 பேட் ஃபர்ஸ்ட்டு, 9 சேசிங்க்கும் வெற்றியை கொடுத்துருக்கு. 139 ஆவரேஜ், நல்ல ஸ்கோராக பார்க்கலாம். இங்கேயும் 140 அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. டீசனான ஹிட்டர் அப்படிங்கிற மாதிரி இல்லாட்டியும் ஸ்டெடி பிளேயர் நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த 140 அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே அப்படின்னா அது வின்னிங் ஸ்கோராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டு டீம்லேயும் மேட்ச் ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் ஓவர் ஹேங்காங்கு வித் செஸ்கர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே டீசெண்டாக போல் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல ஜெஸ்கர் வித்து காட்னி சிப்பல் அப்படின் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சிப்பல் நியூ பாலில் நல்லா வீசுவாங்க, ஹேங்காங் முன்னாடி நல்லா வீசினாங்க, பட் அந்தளவுக்கு இப்போ ப்ராக்ரெஸ் இல்லை. சிப்பலில் ஃபினிஷிங்க்கு வச்சுக்கிறாங்க வித்து ஜெனிசன். ஸோ இவங்க வந்து எண்டில் வீசுகிறாங்க. ஜெஸ்கரை மிடில் ஓவர்ஸ் அண்ட் இனிஷியல் ஓவர்ஸ் அப்படின்னு பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பிளானாக இருக்குது. எமிலியேக்கரை மிடில் ஓவர்ஸில் பயன்படுத்திக்கிறாங்க. இதுதான் மோஸ்ட்லி இந்த ஃபைவ் பவுலர்ஸோடு போகிறாங்க. அப்படி ஒரு வேளை சப்போர்ட்டிங் ரோலுக்கு வேணும்னா ஜார்ஜியா ஓல் ஒன்று ரெண்டு ஓவரோ, அதே நேரத்தில் சார்லி நாட் ஒன்று ரெண்டு ஓவர் போடலாம். இல்லை கிரேஸ் ஹாரிஸ் வந்தால் ஆஃப் பிரேக் போலிங் அப்படின்ற முறையில் அவங்க போடலாம். இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், லெஃப்ட் ஹேண்டர் சில பேர் இருக்காங்க, அதனால் சார்லி நாட்டோட ஒன்று ரெண்டு ஓவர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எல்லி ஜான்சன் கூட பவுல் பண்ண முடியும், பட் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே மெலனிக்ஸ் அண்டு இஸ்மாயில் போன மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் இங்கே டாப்பில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால அந்த மேட்ச்சு மேத்யூஸ் வித்து இஸ்மாயில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இனிஷியல் ஓவர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பட் மெலனிக்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் ஃபியர்லெஸ்ஸாக லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டுங்கிற மாதிரிலாம் பார்க்காம ஆம் பால்ஸும் மாற்றி போட்டு பவுல் பண்ணுவாங்க பரவாயில்லன்ட்டு. ஸோ அந்த விஷயம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கலாம். ப்ரெஸ் ஸ்விட்சு சாரா கைட்டு அண்டு மேத்யூஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபைவ் பவுலர்ஸ் டிக் பண்ணியிருக்க ஃபைவ் பவுலர்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ரெண்டு ஓவர் தள்ளுறதுக்காக வெப்பு லீசன் அண்டு ரியான் ஓட்டோனல் அப்படிங்கிற மாதிரி போகலாம். ரியான் ஓட்டோனல் பொறுத்த வரைக்கும் ஸ்லோயர் பாலில் வேரியேஷனில் கலைக்கிடுவாங்க, பார்க்கலாம் ஏதாவது வாய்ப்பு இருக்குமா. பட் லேட்டர் டேஸில் காலி லீசன் வெப் அண்ட் ஓடோனலுக்கான பூலிங் கிடைக்கலாம் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. ரைட், பவர் ஹிட்டர் அப்படிங்கிற மாதிரி யாரையாவது முன்னாடி அனுப்புவாங்களான்னா ஜெஸ்டனசன் மட்டும் அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஒரு வேளை விக்கெட்ஸ் இலையாக விடாமல் லாரா கிமின்ஸை முன்னாடி அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் சார்லி நாட்டு ஹிங்லி இவங்களெல்லாம் இறக்காமல் கூட ஜெஸ்டனசன் முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு பெருசாக மாற்றம் இருக்காது அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா பவர் ஹிட்டராக பெருசாக யோசிக்க முடியாது. டாப்பில் இருக்க இந்த ரெண்டு பிளேயர் ஸ்டெடியாக விளாட்றாங்க அப்படின்றது தான் சொல்லணும். ரைட், இங்கே எமிலி கேரு மொலனிக்ஸு அண்டு ஹெலி மேத்யூஸு ப்ளஸ் ஜெனசன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெஸ்கர் அண்டு இஸ்மாயிலை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு கிராண்ட் லீக்கில். ஹாங்காங்கு கிரேஸ் சிப்பல் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க, பட் கண்டிப்பாக கன்சிடரபிள் பிளேயர் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்த சொல்லலாம். ஏன்னா ஹாங்காங்கு பொறுத்த வரைக்கும் சிப்பலை பொறுத்த வரைக்கும் மிடில் ஓவர்ஸில் வீசுகிறப்ப இனிஷியலாக இவங்களில் யாராவது விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸில் எவ்லி ஜோன்ஸு கெர்ஸா மாதிரி விக்கெட் கொடுக்குற பவுலர்ஸ் இருக்கிறாங்க சிப்பல். அண்டு டெத் ஓவரில் சிப்பல் வீசுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கும்போது இந்த மேட்சில் சிப்பலுக்கான விக்கெட் டேக்கிங் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதேமாதிரி ஜெஸ்கரை யோசிக்கும்போது மிடில் ஓவர்ஸில் பயன்படுத்துகிறாங்க, அப்பயுமே இவங்களை விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேப்டன் அப்படின்ற ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணுறது கூட நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். ஜோசி டூலி எவ்லின் ஜோன்ஸு இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் ஜோசி டூலி நல்ல ஹார்ட் ஹிட்டிங் ஸ்டில் ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் விக்கெட் கீப்பர் சைடில் இருக்கிறதுனால ரெட் மெயின் எடுக்கும்போது ஜோசி டூலியை அதிகமாக எடுக்காமல் இருக்காங்க. பட் கிராண்ட் லீக்கு ஒரு சூப்பர் சாய்ஸ். எவ்லின் ஜோன்ஸு நான் சொன்னது தான், அவங்களோட ஹார்ட் ஹிட்டிங் அப்படின்றது ஸ்டெடி இன்னிங்ஸு பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிறலாம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ கான்ஃபிடன்ட் லெவலில் டவுனாக இருக்கிறதுனால பெருசாக இல்லாமல் இருக்காங்க. பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்கில். செஸ் ஜெனசன் கார்னி சிப்பல் இவங்க ரெண்டு பேரும் ஸ்லாக் ஓவரில் வீசுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. இதில் ஒரு சில மாற்றங்கள் கூட வரலாம், ஜெஸ்கரை எடுத்துகிட்டு வந்துடலாம் கடைசியாக. ஏன்னா சிப்பல் அந்தளவுக்கு கிரேட்டாக டெத்தில் இல்லை அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அதை பார்க்கலாம். மெலனிக்ஸு இஸ்மாயில் இந்த சைடு கொஞ்சம் யோசிக்கலாம். ஸோ அடுத்தது எமிலி கேரு செஸ்க் ஜெனசன் செஸ்கர் இவங்கெல்லாம் அவங்களோட முழு ஓவர் கோட்டாக வீசுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் பிரிஸ்பான் ஹீட்டு மேக்ஸிமம் அந்த நாலு பவுலரை ஸ்டிக் பண்ணிக்கிறாங்க. சோஃபி மெலனிக்ஸு மேத்யூஸு இஸ்மாயில் இவங்க சைடு அவங்களோட முழு ஓவர் கோட்டாக வீசுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஜெஸ்கரை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன ரீசன் தான் இனிஷியல் ஓவர் பெருசாக விக்கெட் விடுன்னு சொல்ல முடியாது, ஆனால் மிடில் ஓவர்ஸில் ஜெஸ்கர் வீசுகிறாங்க, அந்த இடத்துல முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
நல்ல பிளேயரை கூட ஈஸியாக அவுட் பண்ணக்கூடிய குவாலிட்டி செஸ்கர்கள் இருக்குது. ஜஃப் சப்னின் இஸ்மாயில் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இனிஷியலாக ரெட்மெய்னி கொஞ்சம் தடுமாறி தான் ஆரம்பிப்பாங்க. எல்லி ஜான்சன் இன்எக்ஸ்பீரியன்ஸு அந்த இடத்துல விக்கெட் எடுக்கலாம். அண்டு டெத்தில் லாரா கிமின்ஸு, சார்லி நாட்டு, ஹிங்லி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அகென்ஸ்டாக சப்னின் இஸ்மாயில் விக்கெட் எடுக்கிறதுக்கான குவாலிட்டியை ஷோ பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு இருக்குது. இப்போ டீமை கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் ரெட்மெய்னி டீசன்ட் சாய்ஸு, ஜோஸ்மின் டூலி சூப்பர் சாய்ஸுன்னு சொல்லிடுவேன், கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள் கிராண்ட் லீக்குக்கு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹாலி மேத்யூஸு, கன்சபிளாக எல்லோரும் வந்து ஹாலி மேத்யூஸ் எடுத்திருக்காங்க 100% இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். ஜார்ஜியாவோட் கிரேஸ் ஹாரிஸு இருக்காங்களான்னு பார்த்துங்க. ஜான்ஸ்டன் டீசன்ட் சாய்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பு, இயலின் ஜோன்ஸ் இவங்கெல்லாம் கிராண்ட் லீக்குக்கு ட்ரை பண்ண வேண்டிய பிளேயர்ஸு. ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஜெஸ் ஜெனசன், மரனிக்ஸு, ஹெமிலிக்கர் டீசன்ட் சாய்ஸஸாக கன்சிடர் பண்ணலாம். இங்கே போலிங் இஸ்மாயில், ஜெஸ்கர், ப்ரெஸ்டீஜ் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. சாரா கைட்டு டீசெண்டாக பார்க்குறேன், பட் அவங்கள டெத் ஓவரில் வீச வச்சா பெட்டராக இருக்கும். பட் மேக்ஸிமம் இஸ்மாயில் அண்டு மலனிக்ஸ் தான் டெத் ஓவரில் வீசுகிறாங்க அப்படின்றனால ஸோ அந்த கன்சிடரேஷன் போகிறதுக்கு பார்க்கணும். ஸோ ஒன் மோர் பிளேயர் பார்க்கலாம், சாரா கைட்டே எடுத்துக்கலாம். ஓகே கூட நம்ம ஹாங்காங், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹாங்காங் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த தாட் இருக்குது. அவங்கள கன்சிடரபுளாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா டீசன்ட் சாய்ஸ். அவங்க ரீசன் வந்து இந்த மிடில் ஓவர்ஸில் விக்கெட் எடுக்கிற அளவுக்கு பவர் ஹிட்டர், அந்த இடத்துல பவர்வாக ஹிட் பண்ணணும்னு நினைக்கும் போது விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்காங்க அப்படிங்கிற அந்த காரணத்தினால ஹாங்காங்கை எடுக்கிறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். இங்கே கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் போலிங் மெல்பர்ன் ரெனெகேட்ஸாக இருந்தால் டெஃபினட்டாக மெலனிக்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். எண்டில் அவங்க தான் விக்கெட் எடுப்பாங்க, இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டெடி பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஆங்கிளில் நல்ல சாய்ஸு. எமிலி கேர் விக்கெட் டேக்கிங் பட் ஸ்லாகில் வீசுறது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல நிறைய விக்கெட் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் குறைவாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். அதனால் மெலனிக்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணுறது அண்டு மேத்யூஸை இன்னொரு சைடு வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணலாம், பட் பார்க்கணும் என்னென்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அப்படின்ற கன்சிடரேஷனில் ஃபஸ்ட் பேட்டிங் மெல்பர்ன் ரெனெகேட்ஸாக இருந்தால் ஹாலி மேத்யூஸ் கேப்டனு, மெலனிக்ஸ் வைஸ் கேப்டன். அதே மெல்பர்ன் ரெனெகேட்ஸ் ஃபஸ்ட் போலிங்காக இருந்தால் மெலனிக்ஸ் கேப்டன் அண்டு ஹாலி மேத்யூஸ் வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள் எனிவே. ஸோ இஸ்மாயில் கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு பிளேயரை சேவ் பண்ணிக்கலாம். இது ஸ்போர்ட்ஸ் ஆப்பு, இன்னும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னா இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸ்மால் லீக் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்திங்கன்னா 500 rupees இனிஷியல் போனஸ் கிடைக்கும், அதை பயன்படுத்திக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.